ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனா சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பீட்ரூட் இருந்தால் போதுங்க இந்த வெயிலுக்கு சூப்பராக ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு சாப்பிட்றலாங்க. அதுவும் பீட்ரூட்டில் ஹல்வா செய்ய முடியும்னா நீங்கள் நம்புவீங்களா? வாங்க, இன்றைக்கி பீட்ரூட்டை வச்சு அல்வா தாங்க நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுவும் எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் டீட்டெயிலாக புரியும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீட்ரூட் ஹல்வா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இந்த பீட்ரூட்டில் இருக்கிற தோலெல்லாம் சீவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தோலெல்லாம் சீவி எடுத்துக்கோங்க. இதை சீவிட்டு கத்தி வச்சு இதை குட்டி குட்டி கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பீஸ் பீஸாக குட்டி குட்டியாக மிக்சி ஜாரில் அரைக்கிற அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா பீட்ரூட்லேயே தண்ணி இருக்கிறதுனால, தண்ணி ஊறுன்றதுனால லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் அரைச்சிடலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் நம்ம அல்வாவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு வடி வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். நமக்கு பீட்ரூட் ஜூஸாக நமக்கு வேணும். அப்போ இதை நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அல்வா செஞ்சதுக்கப்புறம் இதை டைரெக்டாக இதில் ஆட் பண்ணுறதுக்காக. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு இதை நல்லா பிளேட் ஃபுல்லாக பரப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பரப்பி விட்டாச்சு. இப்போ பரப்பி விட்டதுக்கப்புறம் இது கூட நட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி திராட்சை முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பீட்ரூட் ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. நீங்களும் இந்த அளவுக்கு பீட்ரூட் ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பேனில் மாற்றிக்கலாம். இதை அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச பீட்ரூட் ஜூஸ், முக்கால் கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கால் கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனே கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல், கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கிட்டால் தான் நமக்கு ஹல்வா சூப்பராக வரும். உங்களுக்கு சுகர் ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கூட சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் மோகனா சமையல் சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் சிம்மில் வச்சுக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட வேணாம் உடனே. இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. சீக்கிரம் நமக்கு கெட்டியாயிடும். இப்போ பாருங்கள், லோ ஃப்ளேம்லேயே கலந்து இந்த அளவுக்கு நமக்கு பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு முக்கால் பதம் அளவுக்கு நல்லா நமக்கு பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், அவ்வளோ சூப்பரான ஈஸியாக குயிக்காக பீட்ரூட் ஹல்வா செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரே ரொட்டேஷனாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நமக்கு பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட நமக்கு பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பேனில் ஒட்டாமல் வந்தாவே போதும், நமக்கு அல்வா பதம் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்களும் இந்த மாதிரி பீட்ரூட் ஹல்வா பேனில் ஒட்டாமல் வந்தால் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்தாவே நமக்கு போதும். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு இது கூட நட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து ஒரு கலக் கலக்குன்னு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைனா நீங்கள் இதுக்கு முன்னாடியே கூட நட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பேனில் ஒட்டாமல் வந்துருச்சு. அவ்வளோ சூப்பராக கன்சிஸ்டன்சியாக நமக்கு பீட்ரூட் ஹல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை அடுப்பு ஆஃப் பண்ணோம்னா அப்படியே விட்டுற வேணாம். நம்ம நெய் தடவன பாத்திரத்துக்கு உடனே மாற்றிடணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நமக்கு பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் பீட்ரூட் ஹல்வா ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு.
இப்போ இதை உடனே நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் பாருங்கள். சூப்பராக நமக்கு பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பாருங்கள், பிளேட்டில் மாற்றியாச்சு. இதை ஒரு 3 மணி நேரம் ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம அப்புறமே அல்வாவை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இது ஒரு 3 மணி நேரம் ஆறி இருக்கணும். இப்போ 3 மணி நேரம் நமக்கு ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், கையால் எடுத்தாவே பீட்ரூட் ஹல்வா அப்படியே வந்துடும். நீங்களே பாருங்கள், அவ்வளோ டேஸ்டான சூப்பரான பீட்ரூட் ஹல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்கள், தட்டை கூட தேவையில்ல, கையால் எடுத்தாவே வந்துடும் பீட்ரூட் ஹல்வா. நான் ரேஷியோ அளவில் செஞ்சிங்கனாவே இந்த அளவுக்கு பீட்ரூட் ஹல்வா நீங்கள் வந்துடும். பிகினர்ஸ் கூட சூப்பராக செஞ்சிடலாம் இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம பீஸ் போட்டு எடுத்துருக்கலாம் பீட்ரூட் ஹல்வாவை. பாருங்கள், உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கோங்க. டைமண்ட் ஷேப்பில், இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில், எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த பீட்ரூட் ஹல்வா. சம்மருக்கு லீவில் வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி கொடுங்க. சூப்பராக கொஞ்ச நேரத்தில் காலி பண்ணிடுவாங்க. எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிபியை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை மறக்காமல் சென்ட் பண்ணிடுங்க. தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் எனக்கு மோர் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. இப்போ பாருங்கள், பீட்ரூட் ஹல்வா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்கும்போதே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பாய் பாய்.